எங்கள் பாட்டி அரிசி பருப்பு சாதம் செய்கிறாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு கிளாஸ் அரிசி பருப்பிஞ்சா பாட்டுக்கு, பருப்பிஞ்சாதான் அரிசியும் பருப்பிஞ்சாதான். கால் கப்பு துவரம் பருப்பு, இது நல்லா தண்ணியில் பைத் தண்ணியில் கழுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் 10 நிமிஷம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி, ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி கலந்து சைடில் வச்சிடணும். அரிசியும் பருப்பி ஒன்றா கலந்து கொஞ்சம் போல் தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, மல்லி, புதினா இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்கணும். அரைச்சி வரவு விடணும், வதக்கி அரிசியில் போட்டணும். என்ன இல்லை, தேங்காய் மிளகாயும் போட்டாச்சா? பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அது கூட கலக்கணும். மல்லி புதியனா இலை கழுவி போடுறது, கொஞ்சம் பூண்டும் போட்டுக்கணும். இது கூட 4 பூண்டு பல்லு அரை பூண்டு, 1-5 பல்லு வெங்காயம் தாளிக்கிறது கடுகு கூட போட்டு விடணும். கா அதில் ஒரு முதல்ல வெளிச்செண்ணெய் கொஞ்சம் குக்கரில் விட்டுட்டு எனக்கு கடுகு போடுறது. பெருங்காய பொடி, கொஞ்சம் குக்கரில் எண்ணெய் விட்டு வெங்காயம் கறிவேப்பிலை மாட்டிட்டு இந்த அரைச்சி விட்ட பட்டகரம் பல போடுறாங்க தேங்காய் பூண்டு. தேங்காயும் மல்லி பூண்டுலாம் அரைச்சதை விட்டுட்டு அப்புறம் இந்த அரிசியும் பருப்பி கழுவி வச்சுருப்போமே அதையும் போடணும். அதுக்கு கழுவி வச்ச அரிசியும் பருப்பியும் போட்டு 1-2 தண்ணி விடணும். ஒன்றுக்கு ரெண்டு தண்ணியை விட்டு குக்கரை மூடிட்டோம்னா 1 விசில் போடும். ஒரு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அரைச்சி விட்டது கூட 1 கப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடறது. 1 விசில் வந்தது பருப்பு சாப்பாடு ரெடி. வெங்காயம் பொடியை நறுக்கி பெரிய வெங்காயத்தை பாத்திரத்தில் போட்டுக்கிறது இந்த பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு. பின்ன தயிர், தயிரையும் போடுறது 1 கப்பு. அதுக்கு ருசிக்கு கொஞ்சோண்டு உப்பு அதையும் போட்டு கலக்கி
இந்த பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறது நம்ம. வெங்காயம், தயிர், உப்பு இதெல்லாம் ஒன்றா கலக்கி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது பருப்பு சாதத்துக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டா. சின்ன குழந்தைகள் சாப்பிட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் குடு குடுன்னு கேட்பாங்க. அப்படியாம்மா? ஆ, விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க. கலக்கி எடுத்தோம்னா கை பொருள் ரொம்ப டேஸ்டாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.